என்ன பண்ணையார் ஐயா, சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏயா, நான் ஆஸ்பத்திரி இருந்து சீக்கா கடந்தா வர்றேன். சரி, அப்படியே சௌக்கியம் இல்லையன்னு வச்சுக்க. உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா? அதானே அவர் ஊர் நிறத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு 125 ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு. அவரை போய் சௌக்கியமா இருக்குன்னு கேக்குறீங்க? அவர் என்ன வியாதிஸ்தனா? கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு, பின்னாடி மூலம், அடுத்த வாரம் திருப்பி வரப்போகுது. அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸ் சார். நீங்க சுமார்க முதலாளி, இவர் என்ன திருட்டு போயலா, முள்ள மாறியா, இல்ல முடிச்ச வைக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? டேய், யாரு அவனைத்தான். நில சோகம் தர்றா, நில சோகம் தாரு. டேய், அவ என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேப்பான், அவன் செருப்பால அடிப்பான். அவனைத்தான். ஐயா ஐயா, இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமானு கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆள விடுங்க ஐயா. 30, 40. என்ன முதலாளி, குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணாம, லட்சரூபாய் காணாம. ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளையடிச்ச பணம் ஆச்சு. அதையாவது எடுத்துட்டு போனாங்க, அவங்க நாசமா போக. அப்படிதான் திட்டாதடா, என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திட்டுறாளுங்க. அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லி விடாதாக்கும். அவளுக்கு யாரு, ஒருத்தி உரலு, இன்னொருத்தி உழக்க, மாத்தி மாத்தி இல்லேன்னு சாதிச்சிருவாளுங்க. அவங்கதான் எடுத்தாக்கணும், அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க 100 ரூபாய்க்கு நீங்க சாகக்கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்காம போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, நெஞ்சில கைய வச்சு பார்த்து பாட்டு தனியா தவிக்க போயிட்டு. என்னங்க என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே? ஐயோ 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 ஐயோ, என்ன பார்த்தா ஐயோ, மதுரை கருப்பு சேலே மடிமடியா முந்தானி, நாம அது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ 2ம் தரமாக்கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்க விட்டுருக்கேன் பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே, அத கூட கணக்கு கேட்காம போயிட்டியே. என்ன பத்த ஐயா, கோடை மடி சுடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம ஏறிக்கிட்டே போகுது. பொக்குன்னு போயிட்டீன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பனே. நீ வச்சிருந்த பணத்துல 1-2 திருடி 4 சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியே போட்டாலும் ஊராரு ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க. கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? ஏண்டா, உனக்காக என்னடி ராக்கம்மாவா பாட முடியும்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு, ஏண்டா குழப்புற, என்ன மெத்த ராசா, எனக்கு யாரு இருக்கா உன்னை விட்டு? மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன். அதை கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பொட்டுன்னு போயிட்டியே. இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல உருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, யார் அடிச்சிட்டீங்களே? பெத்த புள்ள கூட இல்லையே, என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே? ஒத்த புள்ளி என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே? வாங்கி போகலாம். நீங்க சாரியா? ஏண்டி, புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது, கூப்பிட்டா வர்றது இல்ல. இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாயினாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல. இந்த வீட்டுல ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும். முதலாளி, எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். ஏண்டா, இதுக்கெல்லாம் நீனே காரணமா? நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சிட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா?
விழுந்து கும்பிடு. அவங்களை தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு மூன்றாத்திக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டேய் அராத்து கும்பிடுறா. டேய் 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 டேய், இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா? எனக்கு நேர தம்பா தெரியுது. போதும், விழுங்க கும்பிடு. நம்ம என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா கும்பிடுங்க. கும்பிடு. கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல, என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்கு வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வைக்க சொல்றீங்களே? சொல்றத கேளுடா, 20 அடி தள்ளி வை. புடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடியை புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வை. எனக்கு என்ன மிஷின் கன்னா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பாத்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப்பட்ட பட்ட 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 நான் சொல்லுவேன் அதுன்னு சொல்லுவேன். ஏ செல்ல மக, சின்ன மக, நிலமரமா சாந்திச்சாரே. எப்பா திடுதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம படுத்துட்டியா? எப்பா பொண்ண பாத்துட்டு வந்து இப்படி படுத்துட்டியடா ஐயா? படிச்சு போட்டு சொல்ல மாட்டியே. சிங்க கூடாதவங்களா குத்து கலாட்ட நிக்கிறாங்களே. சிங்க கூடியத இப்படி படுத்துட்டியா? எப்பா இனிமே நான் யாருக்குடா படிச்சு கொட்டுவேன்? பொண்ணு பார்க்க போறேன்னு எங்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனியே, அத திருப்பி கொடுக்காம திடீர்னு செத்துட்டியே. என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன ஈடு செய்ய முடியல? ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை ஈடு செய்ய முடியாதா? இத சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ரெடிய வச்சிருக்கேன். என்ன முதலாளி, பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு. இல்லையே, நான் வாங்கின 50 ரூபாயை திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு கண்டிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சுடுகாட்டுக்கு போய் அணைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுதே. சரி இந்தாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு 50 ரூபா வாங்கினேன், இதை வச்சுக்கோங்க. முதலாளி, இது 2000 ரூபா பணம் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும். முதலாளி கையில் குடுங்க. இந்தாங்க. நீங்க இருக்குதா? ஐயோ அது உங்க கை, என் கை இங்க இருக்கு. மன்னிச்சிடுங்க முதலாளி, கை மாறி போச்சு. பாருங்க முருகா, என்ன சக்கரை இவ்வளவு இருக்குது! வீட்டுக்குள்ள இருக்க 60 மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா? அது படுக்கல். இது என்ன பிதுக்கலா? விளையாடாதீங்க முதலாளி. முதலாளி உங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது, அதனால முதலாளி இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது? அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கு. ஐயோ 10 ஆள் திங்கிற சோத்த 1 ஆள் திங்கிறானே, அட பாவி. முதலாளி நீங்க வாழைக்கா, கத்திரிக்காய், சுரைக்காய் எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி சொல்லுதே, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது. முதலாளி இன்னுமே இந்த மாதிரி காகரிகளை தொடவே கூடாது. நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு. கோழிக்கறி, கொத்துக்கறி வேற தின்னு. கொத்துக்கறியா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? நாடி சொல்லுதே, இனிமே கோழி வகைராவே தொடக்கூடாது. மாயாபஜா சினிமா படத்துல ரங்கராவ் தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கானே, நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி, கோழி அவனையே திங்கிறானே. வைத்தியரே, நான் கோழிய என்னதான் பண்ணலாம்? கோழியை நீங்க பார்க்கலாம்,
இறபோட்டு வளர்க்கலாம், தவிடு கொடுக்கலாம், தண்ணி காட்டலாம், அப்படியே கூட்டு அடைக்கிறதோடு சரி. கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும். எப்படி எப்படி? காலங்காட்டால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம். அப்படியே குத்துவேன். சாப்பிடு ராஜா, ஆம்பளைனா இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடு. இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும். இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே, இனிமே நான் கூழுதான் குடிக்கணும். ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நாய் வேற கூட குடிக்கணுமா? பரிதாபத்துக்கு கூப்பிட்டு போலும். ஒண்ணு கூட விடலையே, அப்படித்தான் திங்கணும். அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறான். அவ்வளவு தின்னு விட்டு அரிசியையும் கொட்டிக்கிறிய. பட்டளை. ஐயோ, பாத்தீங்களா, வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னு விட்டு பட்டளையா. கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது.